ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பானு சமையல். இன்னைக்கு நான் செய்ய போகிறது கார முட்டை. இந்த கார முட்டை செஞ்சு மதிய சாப்பாட்டுக்கு ஃப்ரைட் டிஸ்டாக வச்சிங்கன்னா போதும், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சில குழந்தைங்க முட்டையில் உள்ள மஞ்சக்கரு சாப்பிட மாட்டாங்க. இப்படி வச்சு பாருங்கள், மஞ்சக்கருவெலாம் எங்கே போகுதுன்னு தெரியாது. என் அண்ணன் குழந்தைங்களுக்கும் இந்த கார முட்டை ரொம்ப பிடிக்கும். இந்த கார முட்டை செய்ய நமக்கு வேக வச்ச முட்டை மட்டும் போதும். இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கார முட்டை செய்ய தேவையான பொருள், வேக வச்ச முட்டை நாலு எடுத்திருக்கேன். ஆயில் 3 ஸ்பூன், வத்தல் பொடி 2 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் முதல்ல 3 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துருங்க. எண்ணெய் சேர்த்த உடனே வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாம் சேர்த்துட்டு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கலந்து வச்சுக்கிற மிக்சிங் பாத்திரத்தை வச்சு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இடையிடையே இப்படி கலந்து விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து பாருங்கள், எல்லாம் நல்லா சேர்ந்து கிரேவி ஆயிடுச்சு. முட்டைக்கு வெளியவும் நல்ல உப்பு காரம் பிடிச்சிருச்சு. வத்தல் மஞ்சள் பொடியில் உள்ள பச்சை வாசனைலாம் போய் நல்லா கிரேவி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆறினதும் முட்டையை கட் பண்ணிவிட்டு கிரேவியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. முட்டையை கட் பண்ணி போட்டால் முட்டை கொதிக்கும்போது மஞ்சக்கரு கிரேவியில் கரைஞ்சிரும். இங்கே எந்த சாப்பாடுக்குனாலும் இதை எடுத்துக்கலாம். நம்ம வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்தாலும் நம்ம சைடிஸ்ட்டுக்கு என்ன செய்யணும் யோசிக்க வேண்டாம், நொடி பொழுதில் இதை செஞ்சிடலாம். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு பாருங்கள். லாக்டவுன் நேரத்தில் அவசியத்துக்கு மட்டும் வெளியே போங்க. உங்கள் பாதுகாப்பு உங்கள் குடும்பத்து பாதுகாப்பு. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.